சாய வேட்டி. உன் பொண்ணுக்கு தாய்மாமன் நானு, என் மகனுக்கு உன் மகளை கட்டி வச்சா 50 ஏக்கர் நிலமும் ரெண்டு வீடும் சேரும்னு எங்க அப்ப உயிர் எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டான். நீ என்னடானா திடீர்னு இங்க வந்து சம்மந்தம் பண்ணிட்டேன்? உன் பொண்ண நான் கட்டல என்ன சொத்து போற தர்மத்துக்கு போயிடுவாங்கிறது உனக்கு தெரியும் இல்ல? சொத்தை விட்டு போற அளவுக்கு நாங்க ஒண்ணு இழிச்சவா இல்ல? வேறையா வெளியூர் போயிட்டோம், அவசர அவசரமா கல்யாணத்தை முடிச்சிட்டியே, திரும்பி வர மாட்டோம் நினைச்சியா? நெஞ்ச பிளந்துருவேன். ஏன் மறைச்சு சொல்றேன், ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோம்னு சொல்லு. ஜெயிலுக்கு உயிலுக்கு என்ன சம்பந்தம் பாத்தீங்களா? இந்த மாதிரி தரங்கட்ட வயலுக்கு கட்டி வைக்க கூடாதுன்னு என் மகளை உங்க பையனு கட்டி வச்சேன். 50 ஏக்கர் நிலமும் ரெண்டு வீடும் தரிசு இல்லீங்க, என் மக கண் கலங்காம வாழணும். எனக்கு பதில் சொல்லு. இல்லப்பா, உன் அருவாளுக்குல நான் பயப்பட மாட்டேன். ஏன்பா பதறீங்க? ஊர்ல 4 பெரிய மனுஷங்களை வச்சு பேசி தீர்த்துக்குவோம். பேச்சா? அதுலாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. இந்த கிழவங்கிட்ட என்னப்பா பேச்சு? அவளை அடிச்சு வண்டியில தூக்கிட்டு போய் கையெழுத்து வாங்குவியா? சும்மா வள வளன்னு பேசுங்க. ஒரு 8 எடுத்து வச்ச துண்ட வெட்டிடுவேன். மாமா, நான் தான் நீ மாமா, அவ்வளவு சரியா தெரிஞ்சு வச்சிருக்கேன். இதான் கேதி. பிள்ளைகளை வந்து காவிரி தூக்கிட்டு போறாங்க.
போலீஸ் ஸ்டேஷன் போடா, நான் மிச்சத்தை வந்து பார்த்துக்கிறேன். போ.